Welcome student, class 9, science, unit 10, matter around us, part 1a, classification of matter. Matter around us, in the lesson la ungalku learning objectives are classify substances as elements, compounds and mixers based on their chemical composition. Group mixers as homogeneous and heterogeneous. Identify suitable method to separate components of a mixer. Classify solutions based on the size of solute particles and compare the true solutions, colloids and suspensions based on their properties. Differentiate colloids based on the nature of dispersed phase and dispersion medium. Compare oil in water and water in oil emulsions. Discuss some important examples and uses of colloids. இதெல்லாம் learning objectives-ஆ கொடுத்துருக்காங்க. இந்த QR code-ஓட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Around us, இந்த லெசனில் உங்களுக்கு டோட்டலாக 4 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர், டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ், செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ், சொல்யூஷன். அதாவது மேட்டரை வந்து 2 கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதாவது பியூர், இன்னொன்று இம்பியூர். அந்த இம்பியூருக்கு இன்னொரு பேர் தான் மிக்சர்ஸ். அதை பற்றி தான் டீட்டெயில்ஸ் இந்த லெசனில் இருக்குது. அதில் வந்து மிக்சர்ஸோட டைப்ஸும் அதை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாங்கிறத பார்த்துட்டு சொல்யூஷன் பார்க்கணும். மேப் அந்த கொடுத்துருக்க டாப்பிக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு கான்செப்ட் மேப் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இன்றைக்கி இந்த பார்ட்டு பார்க்க போகிறோம், மேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி. Introduction. We use the term matter to cover all substances and materials from which the universe is composed. Universe எதனால் ஆனதும் அதெல்லாமே matter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோன்னு சொன்னால் பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம். அதனால தான் தமிழில் வந்து நம்ம நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிறத நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் சாலிட், லிக்யூடு, கேஸ் இந்த மூணை தான் மேட்டர்னு அவங்க சொல்லுவாங்க. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மேட்டர் இஸ் எவ்ரி திங் அரவுண்ட் அஸ். த ஏர் வி பிரீத், த ஃபுட் வி ஈட், த பென் வி ரைட், கிளவுட்ஸ், ஸ்டோன்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஏ ட்ராப் ஆஃப் வாட்டர் ஆர் ஏ கிரெயின் ஆஃப் சாண்ட், எவ்ரி திங் இஸ் மேட்ரு. இவங்க சொன்ன எல்லாமே வந்து ஏர், நம்ம ப்ரீத் பண்ணுற ஏர்லேருந்து, ஃபுட்டுலேருந்து, பென், கிளவுட், ஸ்டோன், எல்லாமே மேட்ருன்னு சொல்லிட்டாங்க. Samples of any of these materials have 2 properties in common. நம்ம மேலே சொன்ன இந்த பொருள் எல்லாத்துக்குமே காமனாக 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னன்னு சொன்னால் தே ஹாவ் மாஸ் அண்டு தே ஆக்குப்பை ஸ்பேஸ். அதுக்கு மாஸ் இருக்குது, அது ஒரு ஸ்பேஸை வந்து அடைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்த அடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம நினைக்கலாம் ஏருக்கு வந்து எப்படி மாஸ் இருக்குமா அப்படின்னு சொன்னால், இப்போ சைக்கிள்லேயோ இல்லை நம்ம காரோட வீல்லையோ ஏர் ஃபில் பண்ணி அதுக்கு வெயிட் பார்த்தாலும் வெயிட் இருக்கும். அப்போ அது வெயிட்னு சொல்லக்கூடாது, நம்ம மாஸ்ன்னு சொல்லணும்னு சொல்லி இப்போ தான் பார்த்தோம் ஃபிசிக்ஸ் பார்ட்டில். அதே மாதிரி அது வந்து ஒரு இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கும் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேட்டர்னு சொன்னால் அதுக்கு வந்து மாஸ் இருக்கணும், அது ஒரு இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் டு ஷோ மேட்டர் ஹேஸ் மாஸ். இப்போ இதுக்கு மாஸ் இருக்குது, நம்ம மாஸ் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் டு ஷோ மேட்டர் ஆக்குப்பை ஸ்பேஸ். இப்போ இந்த பேக்கை நான் இங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம இடத்த காலி பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து அதை வைக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பலூனும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய வேக்கமை காலி பண்ணிட்டு இந்த ஏர் போய் ஃபில் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கே ஏரை காலி பண்ணி விட்டுட்டு இந்த வாட்டர் போய் ஃபில் ஆகுது, ஆக்குப்பை ஸ்பேஸு. அப்போ நம்ம மேட்டருக்கு எப்படி டெஃபினேஷன் கொடுக்குறோம்னு சொன்னால், மேட்டர் இஸ் எனி திங் தட் ஹாஸ் மாஸ் அண்ட் ஆக்குப்பை ஸ்பேஸு. மேட்டர் அப்படிங்கிறது வந்து அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது வந்து மாஸும் ஆக்குப்பை ஸ்பேஸ் அப்படின்னும் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஃபிசிக்ஸ் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் ஃபஸ்ட் லெசனில். மாஸ் அப்படின்னு சொன்னால் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி. அப்போ எவ்வளவு மேட்ரு வந்து அந்த பாடியில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு புளி மூட்டை எடுத்துட்டோம்னா எவ்வளவு புளி இருக்குது, இப்போ நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வந்து எத்தனை இட்லி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான். குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி இஸ் நோன் அஸ் மாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் வந்து ப்ரோட்டோடைப்பாக வந்து பிளாட்டினம் இரிடியம் வச்சு ஒரு சிலிண்டர் செஞ்சு ஃப்ரான்ஸில் வச்சுருக்காங்க. அதை மாடலாக வச்சு தான் நம்ம 1 kg இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ ரெண்டையுமே நீங்கள் வந்து டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஸ் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர்னு சொல்கிறாங்க, மேட்டர் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குப்பை ஸ்பேஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க.
இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் பார்க்குறோம். இந்த கியூஆர் கோடோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது உள்ளே போனீங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் எடுத்துடலாம். இன் கிளாஸ் 8 யூ ஹாவ் ஸ்டடிட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேயர் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸு. நம்ம 8th ஸ்டாண்டர்டு வரைக்கும் மேட்டரை வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் தான், அதாவது வெளிப்புற தோற்றத்தை வச்சு நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணியிருப்போம். நவ் லெட்டர் சி ஹவு வி கேன் கிளாசிஃபை மேட்டர் ஆன் த பேசிஸ் ஆஃப் கெமிக்கல் காம்போசன். அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசனை வச்சு நம்ம இப்போ கிளாசிஃபை பண்ணுவோம். ப்ராட்லி ஸ்பீக்கிங் இட் ஹேஸ் பின் கிளாசிஃபைட் இன்டு பியூர் சப்ஸ்டன்சஸ் அண்டு மிக்சர்ஸ். எப்படி சொல்ல போனால் அதை வந்து பியூர் சப்ஸ்டன்ஸும் மிக்சர்ஸ்னும் சொல்லலாம். இது பியூர் அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம இம்ப்யூருங்கிற வேர்டில் சொல்லணும். ஆனால் இவங்க இம்ப்யூர் அப்படிங்கிறது நம்ம வந்து அழுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்காமல் அது வந்து மிக்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. From the point of view of chemistry, pure substances are those which contain only one kind of particles, whereas impure substances contain more than one kind of particle. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பியூர் அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரியான பார்ட்டிகிள்ஸ் தான் இருக்கும். இம்ப்யூர் அப்படின்னு சொன்னால் அதில் பலவிதமான பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். அதே தான் இப்போ வந்து உங்கள் அம்மா வந்து கடுகு மட்டும் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து பியூர் சப்ஸ்டன்ஸு. இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ்னால் அவங்க வசதிக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கடுகு உளுந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து இம்ப்யூர் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்ல முடியாது, அழுக்குங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அப்போ அதை மிக்சர் அப்படின்னு சொல்லிடுறோம். த ஃப்ளோ சார்ட் கிவன் பிலோ வில் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் இன் டீட்டெயில். மேட்டரை வந்து எப்படி பிரிக்கிறாங்க, பியூர் சப்ஸ்டன்ஸ்னும் மிக்சர்ஸ் அப்படி இல்லைனா இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸஸ்னு சொல்லலாம். ஆனால் பெட்டர் வந்து மிக்சர்ஸ் தான். இப்போ பியூர் சப்ஸ்டன்ஸை எப்படி பிரிக்கிறாங்கன்னா எலமெண்ட்ஸ் காம்பவுண்டு. இப்போ எலமெண்ட்னா என்ன, கெனாட் பி ப்ரோக்கன் இன்ட்டு சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ். இதை வந்து இன்னும் சிம்பிளாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ மாற்றிட்டாங்க, காப்பர் ஆக்சிஜன் ஹைட்ரஜன். காம்பவுண்டுங்கிறது கேன் பி ப்ரோக்கன் டவுன் இன்ட்டு எலமெண்ட் பை கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக காம்பவுண்டை உடச்சி நம்ம வந்து எலமெண்ட்டாக மாற்ற முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர், சுகர், சால்ட்டு. இப்போ வாட்டர் அப்படிங்கிறது H2O, சுகருங்கிறது C6H12O6, சால்ட்டு உங்களுக்கு தெரியும் சோடியம் குளோரைடு. அப்போ அதை உடைச்சோன்னு சொன்னால் சோடியம் தனியாக குளோரின் தனியாக பிரிக்க முடியும். அதே மாதிரி இதில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இதில் வந்து ஹைட்ரஜன், வாட்டர், ஆக்சிஜன்னு நம்மளால் இந்த மாதிரி எலமெண்ட்டாக தனித்தனியாக பிரிக்கிற முடியும். இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ் மிக்சர்ஸ் இந்த ஹோல் லெசனும் அதுக்கு அடுத்த பாட்டிலேருந்து இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இது வந்து யூனிஃபார்ம் காம்போசிஷனாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சு ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்னா ஆரம்பத்தில் என்ன இருந்ததோ அதுதான் கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுதான் என்னது ஹோமோஜினஸ் அப்படிங்கிறது. அதுதான் யூனிஃபார்ம் காம்போசிஷனுங்கிறது. ஹெட்ரோஜினஸ் அப்படின்னு சொன்னால் நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன் அப்படிங்கிறாங்க. அது வந்து யூனிஃபார்மாக இருக்காது அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாண்ட் ப்ளஸ் சுகர், சாண்டும் சுகரையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது, வாட்டர் ப்ளஸ் ஆயில், இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அதான் வந்து ஹெட்ரோஜினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ யூ நோ நாட் ஆல் திங்ஸ் தட் வி ஆர் ஃபீல் ஆர் மேட்டர். நம்ம பார்க்குறது நம்ம ஃபீல் பண்ணுறது எல்லாமே மேட்டர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட், சவுண்ட், ஃபோர்ஸ், எனர்ஜி நெய்தர் ஆக்குபை ஸ்பேஸ் நார் ஹாவ் எனி மாஸு. அப்போ இந்த மாதிரி சன்லைட், சவுண்டு, ஃபோர்ஸ், எனர்ஜிலாம் வந்து அவங்க மாஸ் ஸ்பேஸ் இல்லை, ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணலை, அதனால் அதெல்லாம் மேட்டர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தே ஆர் நாட் மேட்டர். ஆனால் நம்ம தமிழ் இதில் படி பார்த்திங்கன்னா சன்லைட்டு அந்த நெருப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுத்து பஞ்சபூதங்களில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சயின்ஸ் வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்டிவிட்டி 1. இஸ் ஏர் ஏ பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் மிக்சர் ஜஸ்டிஃபை. இப்போ ஏர் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸாக மிக்சரானு உங்களை கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஏரில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கோம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி வந்து மீத்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி சின்ன கிளாஸஸ்லேருந்து படிச்சுட்டு வந்திருப்போம். அப்போ ஏருங்கிறது நிறைய எலமெண்ட் வந்து கலந்து தான் இருக்குது, அதனால் ஏர் ஈஸிய மிக்சர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். யூ மஸ்ட் ஹாவ் சீன் ப்ராஸ் ஸ்டாச்சூஸ் இன் மியூசியம் அண்டு பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப்பு. நம்ம வந்து இந்த பித்தளை சிலைகளை வந்து மியூசியமில் அப்புறம் கோயில்களில் பார்த்துருப்போம். ப்ராஸ் இஸ் அண்ட் அலாய் மேட் அப் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 30% ஜிங்க், 70% காப்பர். ஜிங்க்கும் காப்பரும் சேர்ந்து தான் நமக்கு ப்ராஸ் கிடைக்குது. இஸ் ப்ராஸ் ஏ பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் ஏ மிக்சர் ஆர் காம்பவுண்டு? இது வந்து உங்களுக்கு பியூர் சப்ஸ்டன்ஸாக மிக்சராக காம்பவுண்டா அப்படின்னு கேட்குறாங்க.
elements. Most of you may be interested in music and some of you may know how it is composed. Music is the combination of few basic musical notes, sa re ga. Thus, the building blocks of music are the musical notes. அப்போ சில பேருக்கு மியூசிக்கலில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஆனால் அவங்க முதல்ல கற்றுக்கும் போது சாரி க ம ப த நி அப்படின்னு கற்றுக்குவாங்க. அதிலிருந்து தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து உங்களுக்கு வந்து மியூசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து ரெடி ஆகும். அதாவது முதல்ல ஒரு செங்கல் எடுத்து அடுத்தடுத்த செங்கல்களை வந்து நம்ம வச்சு அடுக்கும்போது நமக்கு ஒரு பெரிய வால் சுவர் கிடைக்கும். அதை மாதிரி லைக்வைஸ் ஆல் சப்ஸ்டன்சஸ் ஆன் எர்த் ஆர் மேடப் ஆஃப் சர்டன் சிம்பிள் சப்ஸ்டன்சஸ் கால்டு எலமெண்ட்ஸ். இதே மாதிரி தான் பூமியில் சில பொருட்கள் வந்து கிடைக்குது, அதை நம்ம சிம்பிளாக கிடைக்கும் சிம்பிள் சப்ஸ்டன்சஸாக கிடைக்குது, அதை நம்ம எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது எலமெண்ட் கேன் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட்டு. எலமெண்ட்டுன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து தனித்த நிலையில் கிடைக்கும், வேறு எதோடையும் சேர்ந்து கிடைக்காது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கோல்டு தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரணும். கோல்டு வந்து வேறு, அதனால தான் சுத்த தங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கோல்டு வந்து வேறு எது கூடையுமே வந்து சேர்ந்து கிடைக்காது, தனித்த நிலைமையில் தான் கிடைக்கும். பிளான்ஸ், கேட்ஸ், ஆப்பிள்ஸ், ராக்ஸ், கார்ஸ் அண்ட் ஈவன் அவர் பாடிஸ் கண்டெயின்ஸ் எலமெண்ட்ஸ். தஸ் எலமெண்ட்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் மெட்டீரியல்ஸ். இந்த எலமெண்ட்டை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்ததை ஃபார்ம் மெட்டீரியல்ஸாக ஃபார்ம் பண்ண முடியும். Do you know, in the modern periodic table, there are 118 elements known as 92 of which are naturally occurring, while the remaining 26 have been artificially created. இந்த வேர்ல்டில் வந்து 118 எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. அதில் 92 வந்து இயற்கையாகவே கிடைக்குது, 26 வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறாங்க. சில சயின்டிஸ்ட் வந்து இந்த எலமெண்ட் கிடைச்சா இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஜோசியம் பார்க்குற மாதிரி முன்கூட்டியே சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரியே கிடைச்சிச்சு அவங்களுக்கு. பட் ஃப்ரம் தீஸ் 118 எலமெண்ட்ஸ், க்ரோர்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு, சம் நேச்சுரலி அக்கரிங் அண்டு சம் ஆர்டிஃபிஷியல். இந்த 118 எலமெண்ட்டை வச்சுட்டு காம்பவுண்டு நிறைய நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் அம்மா கிட்ட வந்து அரிசியும் உளுந்தும் அப்படிங்கிற ரெண்டு கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் அம்மா அந்த ரெண்டை வச்சுட்டு பல விஷயங்கள் செஞ்சு தருவாங்க. அரிசியும் உளுந்தையும் மிக்ஸ் பண்ணி மாவாக்கி உங்களுக்கு இட்லி ஊற்றி தருவாங்க, தோசை ஊற்றி தருவாங்க, ஆப்பம் போட்டு தருவாங்க. அது மாதிரி அதில் பல விஷயங்கள் செய்கிற மாதிரி இந்த எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம கோடிக்கணக்கான காம்பவுண்டுகளை உருவாக்க முடியும். இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையான்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் அப்படின்னு கிடைக்கக்கூடிய 118 எலமெண்ட்ஸை இந்த மாதிரி எடுத்திருக்காங்க, சரிகம பதனிச அப்படிங்கிற மாதிரி. அதை வச்சு பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் மெட்டீரியல்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அதுதான் பெஸ்ட்டு வந்து வாட்டர். இந்த மாதிரி நம்மளால நிறையா சொல்ல முடியும். ராபர்ட் பாயில் யூஸ்டு த நேம் எலமெண்ட் ஃபார் எனி சப்ஸ்டன்ஸ் தட் கேனாட் பி ப்ரோக்கன் டவுன் ஃபர்தர் இன்ட்டு ஏ சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ். ராபர்ட் பாயில் அப்படிங்கிறவர் தான் அவர் எலமெண்ட்டுங்கிற நேமை வந்து கொடுக்குறாரு. ஏன்னு சொன்னால் அதை ஃபர்தராக உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் பின்னால் வந்த சயின்டிஸ்ட் வந்து உடைச்சிட்டாங்க. அதை நம்ம 8th படிச்சிட்டோம். திஸ் டெஃபினேஷன் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு இன்க்ளூட் த ஃபேக்ட் தட் ஈச் எலமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். அப்போ அவர் சொன்னது எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொன்னால், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த எலமெண்ட் அப்படிங்கிறது அது உள்ளே வந்து நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது, அந்த ஆட்டம் எல்லாம் ஒரே மாதிரியானது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அலுமினியம் இஸ் அன் எலமெண்ட் விச் இஸ் மேடப் ஆஃப் ஒன்லி அலுமினியம் ஆட்டம். இப்போ அலுமினியம்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபுல்லாக அலுமினியம் ஆட்டம் தான் இருக்கும். நம்ம எப்படி கடுகு டப்பாவில் வந்து கடுகு மட்டும்தான் இருக்கும்னு சொன்னோமோ அதை மாதிரி. இட் இஸ் நாட் பாசிபிள் டு அப்டைன் சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் கெமிக்கலி ஃப்ரம் த அலுமினியம் ஆட்டம். அது இதை விட சிம்பிள் சப்ஸ்டன்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அலுமினியம்ங்கிற இந்த சிம்பிள் சப்ஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம காம்ப்ளிகேட்டட் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் நைட்ரேட், அலுமினியம் சல்ஃபேட்டை ஃபார்ம் பண்ண முடியும். அலுமினியத்தை கொண்டு போய் ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபரோடு சேர்த்து இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சப்ஸ்டன்ஸை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆட்டம், ஆட்டம்ங்கிறது என்னென்னா, த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அன் எலமெண்ட் விச் மே ஆர் மே நாட் ஹேவ் அன் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் பட் ஆல்வேஸ் டேக்ஸ் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கால்டு ஆட்டம். இப்போ ஆட்டம் அப்படிங்கிறது எலமெண்ட்டோட ஸ்மாலஸ்ட் யூனிட்டை தான் நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து தனித்த நிலையிலேயோ இல்லை வந்து இண்டிபெண்ட்டாகவோ நமக்கு வந்து எக்ஸிஸ்டன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது தான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுதுங்கிறாங்க. மாலிகுல்ஸ், த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் விச் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி கேன் ரீடெயின் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு மாலிகுல்.
ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸோட ஸ்மாலஸ்ட் யூனிட் வந்து நம்ம மாலிகுல்னு சொல்லலாம். இது வந்து இன்டிபெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. கேன் ரீட்டைன் ஃபிசிக்கல் இதுக்கு வந்து ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு வந்து அந்த சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நூலை போல் சேலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த ஆட்டம் போல் தான் மாலிகுல் இருக்கும், மாலிகுல போல் தான் எலமெண்ட் இருக்கும். ஏன்னா ஆட்டம் சேர்ந்து தான் மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, மாலிகுல் சேர்ந்து தான் எலமெண்ட்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த மாலிகுல்க்கு வந்து என்ன ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு எலமெண்ட்டில் வெளிப்படும். ஹைட்ரஜன் மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், வாட்டர் மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் அண்டு 1 ஆக்சிஜன் ஆட்டம். இப்போ நீங்கள் வந்து இந்த ஹைட்ரஜன் 2 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, H2ங்கிறதுல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இப்போ வாட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 3 ஆட்டம் இருக்கும், 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் 1 ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்கும். All elements can be classified according to various properties. A simple way to do this is to classify them as metal, non-metals and metalloids. வேறு வேறு ப்ராப்பர்ட்டிஸை வச்சு வேறு வேறு மாதிரி நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து அவங்க எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்டுன்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம 8th படிச்சிட்டோம். மெட்டல் அப்படின்னு சொன்னால் இட் ஈஸிலி கண்டக்ட் த கரண்ட். காப்பர், குரோமியம், கோல்டு, மெர்க்குரி இதெல்லாம் வந்து மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான கேரக்டர்லாம் இருக்கும், பார்க்குறதுக்கு பளபளப்பு தன்மையோடு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நான் மெட்டல் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஈஸியாக உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன், ஆக்சிஜன், நியான், குளோரின் இதெல்லாம் வந்து நான் மெட்டல். சில இது பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கும், அது மெட்டலோட கேரக்டரும் இருக்கும், நான் மெட்டலோட கேரக்டரும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து மெட்டலாய்டுன்னு சொல்லுவாங்க. இதை தான் அடிக்கடி TNPSC எக்ஸாம் இந்த மாதிரி இதிலெல்லாம் கேட்பாங்க. மெட்டலாய்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாங்கன்னா போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக்கு. இப்போ செலக்ட் மெட்டலாய்டு ஃப்ரம் பிலோ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காப்பர், ஆர்சனிக், கார்பன், ஆக்சிஜன் கொடுத்தாங்கன்னா நம்ம கரெக்டாக ஆர்சனிக்கை செலக்ட் பண்ண தெரியணும். அதனால் இந்த மெட்டல் நான் மெட்டலில் வந்து நிறையா இருக்கும், மெட்டலாய்டில் வந்து ஒரு கொஞ்சம்தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம மெமரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக எது மெட்டலாய்டுன்னு நம்மளால் சொல்ல முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மேட்டர்னா என்னங்கிறதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். மேட்டர் அப்படிங்கிறது நம்ம சின்ன கிளாஸஸில் சாலிட், லிக்யூடு, கேஸ் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கலாக நம்ம சொல்லுவோம். இப்போ கெமிக்கல் காம்போசிஷனை வச்சு மேட்டரை வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ்னும் இல்லை இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ்னும் பிரிக்கிறோம். இம்ப்யூர்னு சொன்னாலும் மிக்சர்ஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான். அந்த பியூர் சப்ஸ்டன்ஸில் இன்றைக்கி நம்ம எலமெண்ட்ஸை பற்றி பார்த்தோம். அந்த எலமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஐட்டம்ஸ் ஒன்று சேர்ந்து மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும், மாலிகுல்ஸ் ஒன்று சேர்ந்து நமக்கு வந்து எலமெண்ட்ஸ் கிடைக்கும். அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். நோபல் கேஸஸும் எலமெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. எலமெண்ட்டுங்கிறது இந்த பூமியில் தனித்த நிலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலமெண்ட்டுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து கோல்டு சொல்லலாம். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து காம்பவுண்ட்ஸு, மிக்சர்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்டு.